ஹலோ கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 6 டிப்ஸ். ஓகேங்களா? அதாவது ஃபிஷ் டேங்க், நீங்கள் புதுசாக ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 6 டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். டிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்கும், ஆனாலும் புரிஞ்சிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிஷ் டேங்கில் ஃபிஷ் போடுறதுக்காக ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து நிறைய ஃபிஷ் வாங்குவீங்க, ஒரு சில பேர் கம்மியாக வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க வச்சுருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் வந்து எடுத்த உடனே எல்லா ஃபிஷ்ஷும் வாங்கி ஒரு 2 ஃபீட் டேங்க்னால் அதில் வந்து ஒரு 3 பேர் கோல்டு, 5 பேர் கோல்டு, கூடவே 3 பேர் மாலிஸு, இன்னொரு 3 பேர் கப்பீஸ், அந்த மாதிரி டேங்க் கிளீனர், அந்த மாதிரி நிறைய ஃபிஷ் ரஷ்ஷாக வச்சு ஒரு புது செட்டப்லேயே நிறைய ரஷ்ஷாக வச்சு வளர்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் அந்தமாதிரி வளர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபிஷ்ஷஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ் அதில் வந்து டேங்கில் வந்து ஃபிஷ் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நியூ செட்டப்லேயே நீங்கள் நிறைய ரஷ்ஷாக ஃபிஷ்ஷஸ் விடாதீங்க. ஓகேங்களா? இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ்ஷஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக அக்வேரியம் செட் பண்ணும்போது இங்கே உங்கள் அக்வேரியமை நல்லா டெக்கரேட் பண்ணி வைங்க. அதாவது எப்படின்னா, கிராவல்ஸு, சின்ன சின்னதாக ஒரு டாய் வச்சு, அதாவது ஒரு போட்டு வச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கம்யூனியல் டேங்க் வைக்கிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணால் உண்மையிலேயே உங்கள் டேங்க் பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இது பண்ணுறதுனால உங்கள் ஃபிஷ்க்கு என்ன நண்பனா, உங்கள் ஃபிஷ்க்கு வந்து அதில் ஏதாவது ஒரு இடத்துல போய் அது வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அந்த இடத்துல, அது நல்லா சந்தோஷமாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு வீடு இங்கே இருக்குதுன்னு அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு ஃபிஷஸ், மற்ற ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிஷ், ஒரு சில ஃபிஷஸ்க்கு அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ளோரான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரான் வந்து ஒரு ப்ளேஃபுல்லான ஃபிஷ். ஃப்ளோரான் ப்ளே பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு டேங்க்கில் வந்து ஏதாவது ஒரு ஒரு பிளேயிங் ஆப்ஜெக்ட், ஏதாவது பால் அந்த மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா அதை வந்து வச்சு ப்ளே பண்ணும். அந்த மாதிரி ஃபிஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்தில் அதுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து உங்கள் டேங்க்கை வந்து டெக்கரேட் பண்ணுறது ஒரு சூப்பரான விஷயம்னு நான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரு சில ஃபிஷஸ்க்கு தான் டெக்கரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதாவது என்னென்னா, அரவணா ஃபிஷ், அரவணா ஃபிஷ்க்கு வந்து டெக்கரேட் பண்ண வேணாம். ஏன் சொல்லணும்னா, நீங்கள் நார்மலாக கை டேங்க் கிட்டே கொண்டு போகும்போது அது வேகமாக அது நகரும். அதனால் டெக்கரேஷனில் ஏதாவது இடிச்சுக்கிச்சுன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். அதனால் வந்து அரவணாவுக்கு வேண்டாம். ஃப்ளோரானுக்கு வந்து ஏன் வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஹம்பில் வந்து ஏதாவது அது நார்மலாகவே ரொம்ப விளையாடும். நீங்கள் வந்து கையை எங்கேயாவது கொண்டு போகும்போது உங்கள் கையை ஃபாலோ பண்ணி வரும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வரும்போது ஏதாவது ஒரு டெக்கரேஷனில் இடிச்சுக்கிச்சுன்னா அது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து ஃப்ளோரானுக்கு வந்து டெக்கரேஷன்லாம் ரொம்ப வைக்காதீங்க. நார்மலாக அது ப்ளே பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. இந்த மாதிரி உங்கள் டேங்க்கை நல்லா டெக்கரேட் பண்ணி வைங்க. உங்கள் டேங்க்கும் அழகாக இருக்கும், உங்கள் ஃபிஷ்ஷும் ஹாப்பியாக இருக்கும், அதை பார்க்குற நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகேங்களா? கஸ் இப்போ 3rd டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக டேங்க் செட் பண்ணிட்ட பிறகு, அதில் டெக்கரேட் பண்ணிட்ட பிறகு, எல்லாம் முடிச்ச பிறகு நீங்கள் ஃபிஷ் விடும்போது உங்களோட ஒரு சில ஃபிஷ் வந்து ஏதாவது ஒரு கார்னர்லேயோ இல்லை ஒரு ஃபில்டர் பக்கத்துலேயோ இல்லை டெக்கரேஷன் பார்க்கு எதோ எதுக்குள்ளேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கும். அது ஏன் அந்தமாதிரி ஒளியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபிஷ் வந்து நீங்கள் புது என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு வரீங்க, அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இல்லை ஷையாக இருக்கும், இல்லைனா வந்து கொஞ்சம் பயத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் அந்தமாதிரி பண்ணுது. இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்டிருக்கீங்க, ப்ரோ நான் வந்து ஒரு பேரட் ஃபிஷ், 2 பேரட் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன் ப்ரோ, டேங்க்கில் வந்து எடுத்து வந்து விட்டேன், அது விட்ட உடனே ஃபில்டர் பக்கத்தில் கார்னரில் அந்தமாதிரி ஒளிஞ்சிக்குது ப்ரோ, அது மேலேயே வர மாட்டேங்குது, ஸ்விம் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் சொன்னேன் அந்த மாதிரி ப்ரோ புது என்விரான்மெண்ட்னால அந்த மாதிரி தான் இருக்கும் பேரட் ஃபிஷ்ஷு. நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸ் ஆச்சுன்னா எல்லாம் பக்காவாக சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அதுவும் 2 to 3 டேஸ் கழித்து நான் ஃபிஷ்ஷஸ்லாம் நார்மல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் புதுசாக எந்த ஃபிஷ் கொண்டு வந்தாலும், புது என்விரான்மெண்ட்டு கொண்டு வந்தாலும் ஃபிஷ்ஷஸ் அப்படி தான் இருக்கும். ஒரு நார்மலாக எங்கேயாவது கார்னரில் போய் ஒளிஞ்சிக்கும், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான், நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? கேஸ் இப்போ 4th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அவங்க அக்வேரியம் டேங்க்கை வந்து ரூம்குள்ளே வேறு எங்கேயாவது வச்சுருப்பாங்க, அங்கே வந்து உள்ளே சன்லைட் வர்றதுக்கான வாய்ப்பே ஒரு இருக்காது, சம்டைம்ஸ் இருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம், நீங்கள் வந்து அக்வேரியம் டேங்க்கில் செட் பண்ண லைட்டை வச்சு நீங்கள் வந்து உங்கள் அக்வேரியம் ஃபிஷஸ்க்கு எது டே எது நைட்டு நீங்கள் காமிக்கலாம். அதாவது மார்னிங் ஆனால் நீங்கள் லைட் கன்ஃபார்மாக போட்டுருங்க, ஈவினிங் போல் சன் செட் ஆகும் போது நீங்கள் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணா கூட ஃபுல்லாக டே ஃபுல்லாக கூட போட்டுக்கோங்க, நைட்டு நீங்கள் தூங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ண விரும்ப மாட்டாங்க, ஏன்னா அது ஆல்கே ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். நீங்கள் ஆல்கே ப்ராப்ளம் வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டேங்க் கிளீனர், அதாவது பிளாக்கோ ஃபிஷ் விட்டு வளர்க்கலாம். நீங்கள் பிளாக்கோ ஃபிஷ் விட்டு வளர்க்க விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லைட்டை வந்து
கொஞ்சம் ஒரு டைம் மெயின்டைன் பண்ணி போடுங்க. நீங்கள் ஆனால் லைட் கன்ஃபார்மாக ஒரு அக்வேரியம் டேங்க்ஸில் இருக்கணும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து இது ஒரு சைக்கிளாக பண்ணுங்கள். டே ஆனால் லைட் போடுங்க, நைட் ஆனால் லைட் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு தேவையான ஒரு விஷயம். அப்போ தான் ஃபிஷ்ஷு தூங்கும், ஃபிஷ்ஷுக்கு அப்போ தான் இது டே எது நைட்டுன்னு தெரியும், ஓகேங்களா? பிளஸ் இப்போ ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேங்க்கை நீங்கள் க்ளீனாக வச்சுருக்கணும், ஓகேங்களா? க்ளீனாக வச்சுருக்கணும்னா பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம், பல ஃபில்டர்ஸ் இருக்குது, அதை வச்சு நீங்கள் வாட்டர் கிறிஸ்டல் க்ளீனாக வச்சுக்கலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் க்ளீனிங்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கிறிஸ்டல் க்ளீனாக வச்சுக்கிறது மட்டும் இல்லை, டேங்க்கில் வந்து குட் பாக்டீரியாஸ் இருக்கிறது, ஓகேங்களா? டேங்க்கில் குட் பாக்டீரியாஸ் இருக்கிறது தான் ஒரு சூப்பரான ஒரு என்வாயர்மெண்ட் டேங்க்குக்கும் உங்கள் ஃபிஷ்க்கும் அது நல்லது, ஓகேங்களா? இப்போ அந்த குட் பாக்டீரியாஸ் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் பயோ ரிங்ஸ், பயோ பால்ஸ், அதை வச்சு நீங்கள் வர வைக்கலாம். அதை வாங்கி நீங்கள் டேங்க்கில் போடலாம், இல்லை டாப் ஃபில்டரில் அந்த இதில் போடலாம், ஓகேங்களா? இப்போ வந்து டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணும்போது நீங்கள் சம்டைம்ஸ் வந்து குட் பாக்டீரியாஸும் க்ளீன் பண்ணிடுவீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் கிராவல்ஸ் போட்டிருக்கும் போது கிராவல்ஸை ஃபுல்லாக கலைச்சி விட்டு க்ளீன் பண்ணும்போது குட் பாக்டீரியாஸும் சேர்ந்து நீங்கள் பைப்பில் சக் பண்ணும்போது அந்த பைப்லேயும் வந்துடுது. அதனால் கிராவல்ஸை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்கள் டேங்க்கில் ரொம்ப கிராவல்ஸில் அழுக்காயிடுச்சுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ரொம்ப கொஞ்சம் கம்மியாக அழுக்கு இருக்கும்போது நீங்கள் க்ளீன் பண்ணி குட் பாக்டீரியாஸையும் நீங்கள் சக் பண்ணிடுங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள், வாட்டரை கொஞ்சமாக க்ளீன் பண்ணுங்கள். எங்கே ரொம்ப அந்த ஃபுட் வேஸ்ட்டு, ஃபுட்டு வேஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்டர்லேருந்து சக் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? அதனால் குட் பாக்டீரியாஸ் நம்ம வாட்டருக்கு ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதாவது ஃபிஷ் வாட்டர், ஃபிஷ் அக்வேரியம் வாட்டருக்கு குட் பாக்டீரியாஸ் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பார்த்து க்ளீன் பண்ணுங்கள், ஓகேங்களா? கைஸ் இப்போ சிக்ஸ்த்தாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபிஷ் டேங்க் புதுசாக செட் பண்ணும்போது என்னென்ன ஃபிஷ் வேணும்னு பார்த்து விடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஸ்கர் ஃபிஷ் கூட நீங்கள் ஒரு கோல்டு ஃபிஷ் விட்டு வளர்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் கண்டிப்பாக செத்துடும், ஏன்னா ஆஸ்கர் ஃபிஷ் அதுவே கிடச்சிரும். இப்போ இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று சொல்கிறேன். நான் டைகர் பார்ப் ஃபிஷ்ஷோட கப்பீஸ் ஃபிஷ் விட்டு வளர்க்கும் போது டைகர் பார்ப் ஃபிஷ் போய் கப்பீஸ் ஃபிஷ்ஷை போய் கடிச்சு சாப்பிட்டுச்சு, ஓகேங்களா? இதுதான் உண்மை, இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் விட்டு ஃபிஷ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த ஃபிஷ் எந்த ஃபிஷ் கூட விடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபிஷ் வாங்குங்க, ஃபிஷ் வளங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபிஷ் ஷாப்பில் வாங்க போகும்போதே அங்கே ஃபிஷ் ஷாப்பர்கிட்டே கேளுங்க, ஃபிஷ் விற்கிறவர்கிட்டே கேளுங்க, இந்த ஃபிஷ்ஷை இந்த ஃபிஷ் கூட விடலாமா அப்படின்னு கேட்டு நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபிஷ் வாங்கும் போதோ இல்லை விடும் போதோ எந்த ஃபிஷ் கூட இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விடுங்க. உங்களுக்கும் நல்லது, ஃபிஷ்க்கும் நல்லது, ஓகேங்களா? கஸ் ஓகே, இப்போ அந்த 6 டிப்ஸ் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க படித்து பார்த்து பயனடைவாங்க. நான் அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது, கீழே இருக்க லிங்க்கை டேப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் வீடியோ சஜஷன் வீடியோ இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ போகிற உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, பி ஸ்ட்ராங், பி டிஃபரண்ட், பி யூ. தேங்க்யூ.